வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துறோம். முதல்ல பாருங்க, கனிம வளம் மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1989லேருந்து நமக்கு முரண்பாடா இருந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு நமக்கு தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் கனிம வளங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கனிம வளங்களை சுரங்கங்கள் போட்டு அந்த கனிமங்களை வெளியே எடுக்கிறது, அதாவது மினரல்ஸ் இருக்கும், அந்த மினரல்ஸை மைன்ஸ் போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனியார் நிறுவனங்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த தனியார் நிறுவனங்கள் தமிழகமே இருக்கு அப்படின்னா, தமிழகத்துல தான் இந்த வழக்குடைய தொடக்க புள்ளியாக இருக்கும். தமிழக அரசாங்கம் தான் வழக்கை போட்டிருப்பாங்க. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸை மைன் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் மேலே ஃபஸ்ட் அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ராயல்ட்டி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் எடுக்கிறாங்க, தனியார் நிறுவனங்கள் தான் வந்து எடுக்குது. அதனால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு ராயல்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறதோட சேர்த்து இன்னொரு டேக்ஸ் அப்படிங்கிறத போட்டாங்க. சரிங்களா? இன்னொரு செஸ் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த டேக்ஸ் போடுறதுக்கு எதிர்த்து வழக்கு தொடரப்படுது. ஓகேங்களா? இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாமே நாங்கள் தான் ராயல்ட்டி கட்டுறோம், அதுவே ஒரு வரி தான், தமிழக அரசாங்கம் அதுக்கு மேலே ஒரு வரியை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வழக்கு போடப்படுது. ஸோ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1989 ஆல்ரெடி அது ராயல்ட்டி கொடுக்குறாங்க, அதுவே ஒரு வரி தான், அதனால கூடுதலான வரிகள் போடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அப்படின்றது இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 வந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த ஆக்ட் படி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க 1989. ஸோ மறுபடியும் இதை சார்ந்த வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் போடப்படுது. ஸோ அந்த ஒரு தீர்ப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள் ராயல்ட்டி அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. ஓகே, இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களுக்கும் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? மத்திய அரசாங்கம் மூலயமா மாநில அரசாங்கங்களுக்கு இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரிங்களா? இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய வாடகை மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எடுக்கிறாங்க பிரைவேட் கம்பெனிஸ், அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாடகையை தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் ராயல்ட்டி அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ இதை ஒரு வரியாக ஏற்றுக்க முடியாது, இது ஒரு வாடகை மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுக்கிறீங்க, அந்தந்த மாநிலத்துக்கு வாடகை கொடுக்குற மாதிரி தான் ராயல்ட்டி அப்படிங்கிறது. அதனால தனியாக இந்த கனிம வளங்கள் எடுக்கிறதுக்காக டேக்ஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, கனிம வளம் மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செய்திக்குள்ளே போனால் தான் நமக்கு புரியும், கனிம வளங்கள் கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு சட்ட அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இந்த நம்ம பார்த்த விஷயங்கள் தான் பின்னணி. அந்த பின்னணியின் அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கனிம வளங்கள் கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்க மாநில அரசுகளுக்கு சட்ட அதிகாரம் உள்ளது. வரி அப்படிங்கிறது தனி, ராயல்ட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் சுரங்கம் போட்டு மினரல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ராயல்ட்டி கட்டணும், அது வந்து வாடகை, அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாடகை, அது மேலே அரசாங்கம் டேக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். ஸோ கனிம வளம் நிறைந்த நிலத்தை குத்தகைக்கு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு வழங்கப்படும் உரிமத்தொகை, அதுதான் தமிழில் வந்து ராயல்ட்டியை தான் தமிழில் வந்து உரிமத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரிமைத்தொகை அப்படிங்கிறது என்பது வரி கிடையாது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மாநில அரசாங்கங்கள் என்ன பண்ணிக்கலாம், வரி விதிச்சுக்கலாம், அதுக்கு கூடுதலாக ராயல்ட்டியும் வாங்கிக்கலாம், ராயல்ட்டி இல்லாமல் வரியும் விதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸும் பண்ணிக்க வேண்டாம், பேசிக்காக அந்த ரெண்டு பேராகிராஃப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத பார்த்தாலே போதும் நமக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது செய்திக்குள்ளே போனோம் அப்படின்னா, திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சி உடையவராய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய குடியை சிறந்த குடியாக மாற்றணும்னு நினைச்சோம் அப்படின்னா சோம்பலுக்கே சோம்பல் உண்டாக்கி முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. திருக்குறளின் 602 அதிகாரம் மடியின்மை. சரியா? அடுத்ததாக தமிழக அரசாங்கம் சார்பில் தமிழ் புதல்வன் திட்டம் நம்ம கேள்விப்பட்டிருவோம்.
ஆறு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த ஆபீசர் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் சரிங்களா. தமிழ் புதல்வன் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கை 10% அதிகரிக்கும் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அதை தான் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா. அது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் இதில். 6 முதல் 10 ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட உள்ளது. ஸ்கூல்ல படிச்சு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அதை பார்த்துக்கணும் சரியா. அடுத்தது அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பு வரை பயின்று அதன் பிறகு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி படைத்தவர்கள் ஆவர் சரிங்களா. 10th வரைக்கும் முடிச்சு அப்புறம் பாலிடெக்னிக் போறாங்களே அவங்களும் இதுல பயன்பெறலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வேறு ஏதேனும் திட்டத்தில் உதவித்தொகை பெற்று வருபவராக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற தகுதி படைத்தவர்கள் ஆவர். ஸோ நான் வேற திட்டத்துக்கு கீழே எனக்கு ஃபண்டிங் வந்துட்டு இருக்கு, ஸ்காலர்ஷிப் வருது, இப்போ எனக்கு இந்த திட்டத்துக்கு கீழே தருவாங்களா அரசாங்கம் அப்படின்னு கேட்டால் தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் அந்த நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா. அடுத்தது தொலைநிலை அஞ்சல் வழியிலும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஊக்கத்தொகை பெற இயலாது. அப்போ யாருக்கு தரமாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்தது மற்ற மாநில பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. அடுத்த எலிஜிபிலிட்டி, ஒரே குடும்பத்தில் இருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் அனைவரும் திட்டத்தின் கீழ் பயனடைய விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்து எத்தனை பேருக்கு வேணாலும் தருவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரி, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய அலுவலராக யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நல ஆணையர் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துபவராக இருப்பார் ஓகேங்களா. இப்போ இது முக்கியம் நமக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்தை யார் செயல்படுத்தும் அதிகாரியாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நல ஆணையர் சரியா. சமூக நல ஆணையர் வந்து செயல்படுத்தக்கூடிய அதிகாரியாக இருப்பார். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் ஒரு வழியாக ஆரம்பிச்சிருச்சு ஒலிம்பிக்னு. ஸோ பார்த்தோம்னா 32 விளையாட்டுகள், 329 விளையாட்டு பிரிவுகள், 33வது ஒலிம்பிக்ஸ் இது, 206 பங்கேற்கும் நாடுகள், கிட்டத்தட்ட போட்டியாளர்களின் எண்ணிக்கை, போட்டி நடைபெறும் நாட்கள் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில்தான் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சம அளவில் பங்கேற்பதாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ போட்டியாளர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 10,500 போட்டியாளர்களில் ஆடவர்கள் 5,250, மகளிரும் பார்த்தோம்னா 5,250 அப்படிங்கிற சமநிலையில் வந்திருக்காங்க. அப்போ பாலின சமநிலை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக பெண் போட்டியாளர்கள் அனுமதிக்கப்பட்டதும் 124 ஆண்டுகளுக்கு முன் இதே பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரிங்களா. ஸோ ஒலிம்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக விமனை எப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா 1900 ஓகேங்களா. 1900லையும் நமக்கு பாரிஸில் தான் ஒலிம்பிக் நடந்துச்சு, 1924லையும் பாரிஸில் தான் நடந்துச்சு, இப்போ 2024லையும் பாரிஸில் தான் நடந்திருக்கு. இப்போ 1900ல் ஃபர்ஸ்ட் பெண்களை உள்ள அனுமதிச்சிருக்காங்க. முதல் முதல்ல எவ்வளவு பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா 22 பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. கரெக்டாக ஒரு 124 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா. முக்கியமான செய்தி, அதை பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி பார்க்குறப்ப இந்தியா சார்ந்து 117 போட்டியாளர்கள் இருக்காங்க. அதில் 70 பேர் ஆண்கள், 47 மகளிர், 16 விளையாட்டுகளில் பங்கேற்க போனோம், 69 பதக்க பிரிவுகளில் வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போன ஒலிம்பிக்ஸில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா போன ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு டோக்கியோவில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அடுத்த ஒலிம்பிக்ஸ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது, 2028 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்ஏ ஒலிம்பிக்ஸ் ஓகேவா. சரி, போன ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் 122 பேர் போட்டிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா இந்தியா 7 பதக்கங்கள் வாங்கியிருக்கோம், 1 தங்கம் நீரஜ் சோப்ரா, 2 வெள்ளி யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மீராபாய் சானு, அடுத்தது ரவிக்குமார் தாகியா அப்படிங்கிற ரெண்டு பேரும் 2 வெள்ளி வாங்கியிருப்பாங்க. அடுத்தது 4 வெண்கலம் இந்தியாவோட ஹாக்கி மென்ஸ் ஹாக்கி டீம்,
பி வி சிந்து வாங்கியிருப்பாங்க, லவ்லினா, அடுத்தது பஜ்ரங் புனியா, இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருப்பாங்க சரிங்களா வெண்கலம்ல. ஸோ நாலு வெண்கலம் மொத்தமா பார்த்தோம்னா 4, 2, 6, 7 பதக்கங்களை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் சரியா. ஸோ இதுதான் இந்தியாவோட ஒலிம்பிக் வரலாற்றுல ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்ம அதிகபட்சமா வாங்கினது அப்படின்னா 7 வாங்கியிருக்கோம் 2020ல். ஸோ இதை பீட் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பெக்குலியரான நியூஸஸ் இருந்துச்சு இந்த பேஜை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் தர்பார் ஹால் இனி ஜனநாயக மண்டபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் மாளிகையில் பார்த்தோம்னா நிறைய ஹால்ஸ் இருக்கும் ஓகேங்களா, நிறைய கட்டடங்கள் இருக்கும், அதில் ஒன்று ரெண்டு பேரை வந்து மாற்றிருக்காங்க நமக்கு. ஸோ என்ன பேராக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா. ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க தர்பார் ஹாலோட பெயரை ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க ஓகேவா. தர்பார் ஹால் அப்படிங்கிறத ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அசோகா ஹால் அப்படின்றத அசோகா மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க சரியா. இதே மாதிரி போன வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகல் கார்டன் அப்படின்றது இருந்திருக்கும், அதோட பேரை வந்து அமிர்த உதயான் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருந்திருப்பாங்க ஓகேவா. ஸோ ஜஸ்ட் என்னென்ன பேர் மாத்திருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ மற்றபடி அவ்வளவுதான் இன்னைக்கு செய்திகள். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.